வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை சிறுத்தை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பொள்ளாச்சி வால்பாறை அருகே உள்ள சோலையார் மூன்றாவது டிவிஷன் பகுதியில் ஈஸ்வரன் என்ற 12 வயது சிறுவன் தனது நண்பர்களோடு வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென வந்த சிறுத்தை ஈஸ்வரனை கழுத்து பகுதியில் கடித்து இழுத்துச் சென்றது. சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் கூச்சலிட்டதால் சிறுத்தை ஈஸ்வரனை விட்டுச் சென்றது. இதையடுத்து பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த சிறுவனுக்கு கோவை அரசு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குடியிருப்பு வாசிகளை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இப்போ வந்து பையனை வந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு 4-5 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு அட்டாக் பண்ணிச்சு. அது அட்டாக் பண்ணும்போது பையன் தப்பிச்சு வந்துட்டு அப்படிங்க. இப்போ திருப்பி வந்து இன்றைக்கி வந்து பிடிச்சிருக்குங்க. இன்றைக்கி வந்து பிடிக்கும்போது வந்து கழுத்தில் பலமாக பிடிச்சதுனால பையனால் ஏன் பண்ண முடியல. அங்கே வேலை செஞ்சிருந்த தோட்ட தொழிலாளி வந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கு அப்படிங்க. இங்கிலாந்திற்கு எதிரான 4வது